ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 10.6 சம் நம்பர் 5 பண்ணுறோம். ஸோ இந்த சம் நம்பர் 5 இந்த முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து டிஎக்ஸ்க்கு பக்கத்துலேயே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, டிஒய்க்கு பக்கத்துலேயே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் டிஎக்ஸ் பை டிஒயில் வச்சு செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் டிஎக்ஸ் பை டிஒய்லையும் செய்யலாம், டிஒய் பை டிஎக்ஸ்லையும் செய்யலாம். அந்த ரெண்டுலேயுமே ரெண்டு டேர்ம் இருக்கும். இப்போ இந்த சம்மை பாருங்கள், இது வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஸோ இங்கே இதனுடைய டிகிரி வந்து 2, இதில் பவர் 1 பவர் 1 பெருக்கும்போது டிகிரி 2, டிகிரி 2, இங்கே டிகிரி வந்து 1+1 2. அப்போ நிச்சயமாக இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் டிஒய் பை டிஎக்ஸ் வடிவத்துக்கே கொண்டு வரேன். அதனால் இந்த டிஒய் இந்த இடத்துல இந்த டேர்ம் இங்கே கொண்டாந்துட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வேணும்னா இந்த ப்ராக்கெட் கீழே இறங்கிடும், கரெக்டாக இந்த மாதிரி வந்துச்சு. இது நம்பர் 1. இது நமக்கு நல்லாவே தெரியுது, ஹோமோஜீனியஸுங்கிறத முதலே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி, அப்போ ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். நான் டிஃப்ரென்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் வரும். இந்த ரெண்டையும் தூக்கி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ எல்ஹெச்எஸ்க்கு பதில் இதை போடுங்க. ஆர்ஹெச்எஸில் எங்கே ஒய் வருதோ அங்கனக்குள்ளே நீங்கள் சேருங்க, விஎக்ஸாக போடுறீங்க. போடும்பொழுது இந்த 4 டேர்ம்லேயுமே எக்ஸ்பயர் காமனாக இருக்கும். இதுலேயும் எக்ஸ்பயர் வெளியெடுக்கணும், இதுலேயும் எக்ஸ்பயர் வெளியெடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் இந்த வி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் இந்த இது ரெண்டும் சேர்ந்து உனக்கு 3v² - 3v/2 இதுவும் வரும். இந்த 3-ஐ வெளியெடுத்துட்டா என்ன, அதனால 3-ஐ வெளியெடுத்தாச்சு. இப்போ நிச்சயமாக அது ரெண்டையும் சேர்க்கும்போது இது வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் வந்துடுச்சு. அப்போது இந்த டிவி இருக்கிற இட சைடில் வந்து இந்த டி ஃபங்க்ஷன் அப்படியே தலைகீழாக கொண்டு போயிடும். அப்போ இந்த டிஎக்ஸும் இந்த டிஎக்ஸும் எக்ஸும் அந்த சைடு போய் இந்த 3-ஓட பெருக்கி வந்துடும். 3 × dx/dx வந்துடும். இப்போ ரெண்டு பக்கம் இன்டெக்ரல் போடுறோம். இப்போ நீங்கள் இதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். v² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2v, v-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்குது, மைனஸ், அதாவது குறி வந்து மாறி வருது. v² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் +2v, v-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, அதாவது -3-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1, மேலே குறி மாறி வருது. அதனால் மைனஸ் வெளியெடுத்துட்டா இந்த 1 - 2v எப்படி மாறி 2v - 1 வந்துடும். இப்போ இதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது, இதனுடைய டெரிவேட்டிவ் மேலே இருக்குது. இப்போ அப்போ லாக் ஆஃப் மாடுலஸ், 3 × log(x) ப்ளஸ் |x) ப்ளஸ் log(c)னு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது தான் பிரச்சனை. ஸோ அது ப்ளஸ்ஸாக இருந்தால் நல்லது. அப்போ இந்த log(c) இந்த பக்கம் தூக்கிட்டு வரேன். ஸோ சி ஒரு கான்ஸ்டன்ட், லாக் சியும் கான்ஸ்டன்ட் தான். முன்னாடி நான் மைனஸ், அதாவது இந்த லாக் சி தூக்கிட்டு வரும்போது மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் லாக் சி, இப்போ மைனஸை மேலே கொண்டு போனீங்கன்னா லாக் ஆஃப் சியோட இன்வெர்ஸ், அதாவது சிக்கு தலையில் -1 வரும், லாக் ஆஃப் 1/c வரும். ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், வேறு ஒரு கான்ஸ்டண்ட்டாக லாக் கே அப்படின்னு போட்டுறேன். அப்போ இந்த லாக் சி இந்த பக்கம் வந்து லாக் கேன்னு மாறிடுது. இந்த மைனஸ் லாக் ஆஃப் சந்த சைடு போய் ப்ளஸ் ஆகிடும். இந்த 3-ஐ நான் பவரை கொண்டு போயிடலாம். இந்த 2 லாகையும் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி கொண்டு லாக் ஆஃப் ஏ இன்டூ பி அந்த ஃபார்முலா போட்டு இது லாக் ஏ. அடுத்து லாக் தான் வந்து நிச்சயமாக அது ஒரு 1-1 ஃபங்க்ஷன். லாக் வந்து 1-1 ஃபங்க்ஷனாக இருக்கனால ரெண்டு பக்கமும் லாக் வரும்போது லாகை விட்டுட்டு நம்ம எழுதிடலாம். இல்லைன்னா அந்த முந்தின சம்னா நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி இது ஈக்கு பவரில் ஏற்று, இதை ஈக்கு பவரில் ஏற்றுனீங்கன்னா இந்த இ லாக் ரெண்டும் கேன்சல் ஆகி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இது வந்து என்னது ஜென்ரல் சொல்யூஷன். ஆனால் இதில் ஒய் இல்லை, வி இருக்குது. ஸோ வியை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ விக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், y/x சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ k = x³ × இந்த y²/x²-y/x. இந்த x³ வச்சு உள்ளே பெருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த x² கட் ஆயிரும், இங்கே x கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் புரியுதா? ஓகே, பை.